புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 2023 தொடங்கி 6 மாதளவும் அவருடைய கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து நம்மை சுமந்து கொண்டு வந்து, அது மாத்திரமல்ல இந்த 7வது மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 7வது மாதம் மிகவும் ஒரு விசேஷமான மாதம். பரிசுத்த வேதாகமத்துல அந்த 7 என்கிற அந்த எண் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பரிபூர்ணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பரிபூர்ணமான ஒரு மாதமாக இருக்க போகுது. நாம இதுவரையும் பெறாத நன்மைகள் ஆஸ்வாதங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அருமையான தேவர்களே, இந்த ஜூலை மாதத்துல தேவ சமூகத்துல நான் ஜபித்து கொண்டிருந்தேன். அந்த வரையும் இந்த ஜூலை மாசத்துக்கான வாக்குத்த வசனங்களை தாங்க என்று சொல்லி, அது மாத்திரமல்ல நான் மிகவும் ஒரு பாரத்தோடு ஜபித்தேன். என்னன்னு சொன்னா, ஆண்டவரே, எனக்கு விபரந்தந்த நாள்ல இருந்து இந்நாள் வரையிலும் நான் பெறாத நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். நான் மாத்திரமல்ல, வாக்குதத்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருக்கும் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜபித்து வேதத்தை திறந்து பார்த்தேன். பார்த்தபோது வாக்குதத்த வசனம் எனக்கு கிடைக்கல. அடுத்தபடியாக மீண்டும் நான் ஜபிக்க ஆரம்பித்தேன். மீண்டும் நான் ஜபிக்க ஆரம்பித்து ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே, இந்த ஜூலை மாசத்துல தூரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், சமீபத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், சத்துருக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த ஜூலை மாசத்துல எங்களுக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி பின்பு வேதத்தை திறந்து பார்த்தேன், வேதத்தை வாசித்து பார்த்தேன். வாக்குத்தத்தம் கிடைக்கல. மீண்டும் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீர் நீங்க ஆசிரியத்தால் ஒழிய வேற ஆசிரியம் எங்களுக்கு இல்லப்பா, ஆனால் எங்களுக்கு ஆசிரியத்துக்கான ஒரு வாக்குதத்தை வசந்த தாங்க என்று சொல்லி நான் ஜபிக்க ஆரம்பித்து ஜபத்தை முடித்து மீண்டும் வேதத்தை திறந்து பார்த்தேன். அப்போது எனக்கு வாக்குதத்தம் கிடைக்கல. இப்போ இத்தனை மணி நேரமா ஜபித்து கொண்டிருக்கிறேன், வாக்குதத்தம் கிடைக்கல. கிடைக்கல என்பதற்காக நாம் ஜபத்தை நிறுத்தி விட முடியுமா? நிறுத்த முடியாது. ஏன்னா வாக்குத்தத்தை என்பது அவரு கொடுக்கிறது. அதனால மீண்டும் ஜபத்துல நான் காத்திருந்தேன். அப்படி நான் போராடி ஜபித்து நான் தேவனை கேட்ட போது தேவன் இந்த முறை எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். வேதத்தை திறந்த போது ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:13 அது மாத்திரமல்ல, அந்த 13வது வசனத்தில் இருக்கிற சில காரியங்கள ஆண்டவர் அதே 41:8, 9வசனம், 10வசனம், 11வசனம், 12வசனத்தையும் எனக்கு சுட்டி காட்டினார். அதுல மிக முக்கியமா ஏசே 41:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகரத்தை பிடித்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை நான் பார்த்தேன். அந்த வார்த்தையை பார்த்தபோது மிகவும் நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் இந்த ஜூலை மாதம் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களுக்கு அவர் துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பக்கத்துல நிற்கிற ஆண்டவர், உங்க வலதுகரத்தை பிடித்து உனக்கு துணையா இருக்கிற ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் என்று நினைத்து விடாதீங்க. பாருங்க, ஒரு அரசாங்க பொறுப்புல இருக்கிற ஒரு மினிஸ்டர் அல்லது சீஃப் மினிஸ்டர் அல்லது ஒரு பிரதமர், இவங்க நம்ம பக்கத்தில் வந்து நின்றா எப்படி இருக்கும்? நல்லா பாருங்க, ஒரு பிரதமருக்கோ சிஎம்க்கோ அல்ல சீஃப் மினிஸ்டருக்கோ, இவங்களுக்கு கண்டிப்பா இவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும், நிறைய ஜனங்க இருப்பாங்க. இப்ப இவர்கள் இந்த அதிகாரத்துல இவங்க நான் பதில் நின்னா, அப்ப அவங்களுக்கு அந்த போலீஸ் பாதுகாப்பு நமக்கும் இருக்கும், அவங்களுக்கு இருக்கிற எல்லா உதவிகளும் நமக்கும் கிடைக்கும். ஏன்னா அவர் என் கூட இருப்பதுனாலே.
கர்த்தநாமத்து சோதம். ஏன்னா பெரிய அதிகாரி, பெரிய தலைவர் அவர் என் கூட இருக்கிறார். அப்போ அவர் கொடுக்குற பாதுகாப்பும் எனக்கும் கிடைக்கும். அப்போ ஒரு அரசாங்க பொறுப்புல இருக்கிற ஒரு பெரிய மனிதர்கள் நம் பக்கத்தில் நிற்கும் போதே அவங்களுக்கு கொடுக்க அதே பாதுகாப்பும் நமக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அதே போல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் வரும்போது கூட திரளான தூதர்களும் கடந்து வராங்க. அவரை சுற்றிலும் அக்கினி பற்றி இருந்து கொண்டு இருக்கும், அவரை சுற்றிலும் ஒரு பிரகாசம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ என்னுடைய வலதுகரத்தை பிடித்து எனக்கு துணை நிற்க சொல்லுகிற ஆண்டவர், அவர் என் பக்கத்தில் நிற்கும் போது என்னை சுற்றிலும் ஒரு தூதர் கூட்டம் இருக்கும். அது மாத்திரமல்ல, என்னை சுற்றிலும் ஒரு பிரகாசம் இருக்கும். அது மாத்திரமல்ல, கத்தருக்கு மேல அவருடைய மகிமை, அந்த மகிமை என்னும் ஓடி இருக்கும். அப்போ இந்த மாசத்துல கத்தர் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் உனக்கு துணை நிற்குன்னு சொன்னா, அவர் உங்க கூட வந்து நிற்கும் போது தூதர்கள் கூட்டமும் உங்களுக்கு சூழ்ந்து இருக்கும். அது மாத்திரம் அவருடைய பிரசன்னமும் உங்களுக்கு சூழ்ந்து இருக்கும். அவருடைய வல்லமை, அவருடைய அக்னி எப்படி அவரை சுற்றி இருக்கிறதோ உங்களை சுற்றிலும் இருக்குங்க. ஆனா என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த மாசத்துல சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசத்துல நான் உன்னோட கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்றாருங்க. இந்த உலகத்துல நாம் பெற்றெடுத்த தாயும் சரி, தகப்பனும் சரி, கூட பிறந்த சகோதரரும் சரி கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்க முடியாது. இவங்க எல்லாமே கொஞ்ச நாள் தான் நம்மோடு கூட இருக்க முடியும் இல்லைங்களா. கூட பிறந்த சகோதரர்கள் கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வளர்ந்து வரும்போது கல்யாணம் ஆகி திருமணம் போகும்போது அவங்கெல்லாம் தங்கி பிரிஞ்சு போடு சூழ்நிலை உண்டாகும். யாரும் நம்மோடு கூட கடைசியும் துணையா நிற்க முடியாதுங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். எதுவுமே இந்த பூமியில கடைசி வரைக்கும் நமக்கு துணையா இருக்க முடியாது. ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் கடைசி வரையிலும் நமக்கு அவர் துணையாக இருப்பார். அதை நீங்க மறக்க கூடாது. இந்த மாசத்துல கர்த்தர் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லி அவரு வாக்கு பண்றாருங்க. நீங்க நம்பின எல்லாமே உங்களுக்கு துணையெல்லாம் போயிச்சா, சில பேருக்கு படித்திருப்பாங்க, இந்த படிப்பை தான் பிழைச்சிக்கலாம்னு சொல்லிப்பாங்க. அந்த படிப்புல சில பேருக்கு துணையா இருக்க மாட்டுது. சில பேருக்கு பிசினஸ் பணத்தை சம்பாதிக்க, அந்த பணம் கூட அவங்களுக்கு துணையா நிற்க மாட்டுதுங்க. பாருங்க, எதுவுமே துணை இல்லாம போய் இன்னைக்கு நிறைய பேர், எவ்வளவு பேரு இன்னைக்கு தன்னந்தன் நிற்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைங்களே, ஒருவேளை அது போல ஒரு சூழல் உங்களுக்கு உருவாயிருக்குதா, பயப்படாதீங்க. ஆண்டவர் இயேசையா 41:13 சொல்றவங்களை பார்த்து, உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகாரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்காருங்க. சரி, ஆண்டவர் இந்த மாசத்துல ஏன் உங்களுக்கு அவர் துணை நிற்கிறார், எதனால துணை நிற்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க சொன்னா, இயேசையா 41:8 வாசிக்கும் போது, உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க. அந்த வசந்தை வாசிக்கிறேன், கவனிங்க. என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அப்ப ஆண்டவர் ஏன் இந்த மாசத்துல உனக்கு துணை நிற்கிறார் தெரியுங்களா, அவர் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் எப்படி உன்னை விட்டு விலக முடியும்? ஆண்டவர் இந்த மாசம் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஆதலால் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகிறாருங்க. அடுத்தபடியாக ஆண்டவர் ஏன் இந்த மாசத்துல உனக்கு துணையா நிற்கிறார் தெரியுங்களா, அதே இயேசையா 41:9 சொல்லப்பட்டது, உன்னை அழைத்து கொண்டு வந்தவர் அவர்தான், அதனாலதான் ஆண்டவர் உனக்கு துணையா நிற்கிறாராம். அந்த 9 வாசிக்கிறேன், கவனிங்க. நான் பூமியின் கடையாந்திரங்கள் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகள் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். பாருங்க, ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். மறந்துடாதீங்க, உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இப்போது உங்களை அழைத்து கொண்டு வந்தது அவர் தான். இத்தனை வருஷமா அவர் தான் உங்களை நடத்தி அழைத்து கொண்டு வந்தார், அதை நீங்க மறக்க கூடாது. ஆதலால் அவர் சொல்றாரு, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் தான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன், இப்போ நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்றாருங்க. அடுத்தபடியாக ஆண்டவர் ஏன் உங்களுக்கு துணையா இருக்கிறார் தெரியுங்களா, ஏசையா 41:10 சொல்லப்பட்டது,
உன்னை தாங்கி இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அவர் தாங்கி இருக்கிறாருங்க, வலது கரத்துல தாங்கி இருக்கிறாரு. உங்களை தாங்கி கொண்டிருக்கிறவர் எப்படி உங்களை விட்டு விலக முடியும்? ஆனா சொல்றாரு, பயப்படாதே, நான் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன். தாங்குந்து மாத்திரம் அல்ல, நான் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்படி தாங்குறாரா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்கி இருப்பதனாலே இந்த மாசத்துல உங்களுக்கு அவர் துணையாய் நிற்கிறார். கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடி ஆண்டவர் ஏன் உங்களுக்கு துணை நிற்கிறார் தெரியுங்களா? அதே ஏசையா 41:11 சொல்லப்படுது, உன் மேல் எரிச்சல் கொண்டவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக. கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு என்று இருப்பீங்க, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வருமானம், உங்களுடைய சம்பாத்தியம். ஆனா பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து, உன்னுடைய உழைப்பை பார்த்து உன் மேல பொறாமை கொள்ளுகிற, எரிச்சல் கொள்ளுகிற இருப்பாங்க. சில பேருக்கு என்ன சொன்ன உடனே எரிச்சல் அடிவாங்க. ஒரு நல்லது சொன்னா கூட எரிச்சல் அடிவாங்க. இந்த தவறு செய்யாத சொன்னா எரிச்சல் அடைவாங்க. நல்ல ஐடியா கொடுத்து, பிளான் கொடுத்தா எரிச்சல் அடைவாங்க. இப்படி எரிச்சல கூட்டம் இருக்குது. பாண்டு சொல்றாரு, உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்காக நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:11 சொல்லப்படுது, இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சி அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பதனால உங்கள் மேல் யார் எரிச்சல் கொண்டிருந்தாலும் அவங்க ஒன்றும் இல்லாமல் போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. அது மாத்திரமல்ல, என் அன்பு தேவ பிள்ளைகளை, கடைசியாக ஆண்டவர் ஏன் உங்களுக்கு இந்த மாசத்துல துணையா இருக்கிறார் தெரியுங்களா? அதே ஏசாயா 41:12 சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்துல, உன் எதிரிகளை இல் பொருள் ஆக்குவதற்காக ஆண்டவர் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். நீங்க யாருமே எதிரியா நினைக்காம இருப்பீங்க, ஆனா மற்றவங்க உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க. கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எதிரிகள் பெருகி இருக்கிறாங்க. எப்போது அழிக்கலாம் என்று சொல்லி, எப்போது ஒன்றுமில்லாம ஆக்கலாம் என்று சொல்லி பாருங்க. இப்படி உங்களுக்கு விரோதமா மாந்திரிகம், சூனியம், ஏவல்கள் இதையெல்லாம் செய்து உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி எதிரிகள் செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. அவங்க ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்காக தான் கர்த்தர் இந்த மாசத்துல உனக்கு துணையா இருக்கிறார். நீ தொழில் செய்யறியா, வியாபாரம் செய்யறியா, வேலைக்கு போறியா, சம்பாதிக்கிறியா? ஒரு காலத்தை ஒன்றும் இல்லாமல் இருந்த, இப்போது உனக்கு எங்க வந்து விட்டது, உன் என்ன செய்யற பார் என்று சொல்லி உனக்கு விரோதமான காரியங்களை செய்ய அவங்க முற்படுவாங்க. இவர்கள் தான் எதிரிகள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஒன்றும் இல்லாமல் இன்பொருள் ஆக்குவதற்காக நான் உனக்கு இந்த மாசத்துல துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்றேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் எதிரிகளை கூட உங்ககிட்ட நெருங்க விட மாட்டாருங்க. அவங்களை ஒன்றும் இல்லாமல் இன்பொருள் ஆக்குவதற்காக ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களுக்கு துணையா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க அதிகமா ஜோம் பண்றீங்களா என்னன்னு தெரியல, ஆண்டவர் இந்த மாசம் இந்த வாக்கு கொடுத்திருக்காருங்க. நானும் தேவ சமூகத்துல அதிகமா உங்களை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, உங்களை அழைத்துக் கொண்டது மாத்திரமல்ல, உங்களை தாங்கிக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, உண்மையில் எரிச்சலா இருக்கிறவர்கள் ஒன்றும் இல்லாம ஆக்குவதற்காகவும், உனக்கு உரமா எழும்புற எதிரிகள் இல் பொருள் ஆகுவதற்காகவும் ஆண்டவர் உனக்கு துணையா நிற்க என்று சொல்லுகிறார். அது ஆண்டவர் சொல்றாரு, உன் வலது காரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா நிற்க என்று சொல்றாருங்க. அதனால நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்காக சிலுவை சுமந்து பாடு அனுபவித்து ரத்தத்தை சிந்தி மறித்து மூன்றால் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கு என்று சொல்றாருங்க. பரலோகத்து திரளான தூதர்கள் எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிற அந்த மாசத்துல நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
என்று சொல்றார். அப்ப ஆண்டவர் துணை நின்றாலே நம்மளுக்கு போதும், எல்லாமே வெற்றி தான், எல்லாமே நமக்கு ஜெயம் தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த மாசத்துல நீங்க வெற்றின் மேல் வெற்றி அடைய போறீங்க, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற போறீங்க, நன்மையின் மேல் நன்மை அடைய போறீங்க. தூரத்தில் இருக்கிற நன்மை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது, சமீபத்தில் இருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வந்து சேரப்போகுது, எதிரி கட்ட சத்ரு கட்ட இருக்கிற நன்மை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இந்த மாசம் வந்து சேரப்போகுது. இந்த மாசத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிரமிக்கத்தக்க அற்புதம் ஆண்டவர் செய்ய போறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. இப்போது நாம் ஜெபிப்போமா? இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கண்களை மூடி ஜெபிங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எசப்பாந்து ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி சுவாமி. கத்தாவே, இத்தனை நாள் அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டு பயந்து கொண்டு வேதனை பெட்டி கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த மாதமாவது எனக்கு விடிவு காலம் பிறக்காதா, இந்த மாதமாவது என்னுடைய காரியங்கள் துவங்காதா, இந்த மாசத்திலாவது எனக்கு ஒரு நன்மை நடக்காதா என்று சொல்லி அங்கலாய்த்து ஏங்கி அழுது கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்க வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எசப்பா, நம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் எல்லாம் இந்த மாசம் துடைச்சிடுங்கப்பா. எசப்பன் கடன் தொல்லைகள், வறுமைகள், கஷ்டங்கள், வியாதிகள், பஞ்சங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாம நீங்குவதாக. இந்த பிள்ளைகளுக்கு உரமா எழும்புற எல்லா எதிரிகளை மெல்சு கொண்டாலும் கத்தர் கட்டி அப்புறப்படுத்துவீராக. இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி பிள்ளைகளை ஆசுவதிங்கப்பா. தேவையெல்லாம் சந்திங்க, இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னா திரையில பாக்குற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். திரையில பாக்குற இந்த யூடியூப் சேனல்ல நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, உங்களால முடிந்த காணிக்கை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்க. தொடர்ந்து இந்த ஊழியம் நடைபெற எங்களுக்கு உதவியா இருங்க. எங்களுக்காக ஜெபிங்க, நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜெப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கக்கூடிய ஜெப குழுவினர் இருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய வெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள், நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8056107262 மற்றும் 9551030155. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.